திருக்குறானோடு நமது தொடர்பு எல்லா வகையிலும் இருக்க வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஷ்வராவில் கூட குர்ஆனை அதிகம் ஓதியவர்களை முதன்மைப்படுத்தி காட்டியவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தினுடைய நாடுகளுக்கு தலைமைத்துவம் ஏற்பதற்கு நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு அருளப்பட்ட வசனங்களில் அதிக வசனம் யாரிடத்தில் இருக்குமோ அவர்களை நாட்டின் போர்க்களத்தினுடைய தளபதியாக நியமித்தார்கள். ஒரு போருக்கு தளபதியா போகணும்னா அதற்கென்று சில திறமைகள் ஆற்றல்கள், அதையெல்லாம் பார்க்கவில்லை பெருமானார். ஒரு கட்டம் வருவார்கள், சஹாபிகளை தலைமையை தேர்வு செய்கிறார்கள். ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் கேட்டாங்க, மாமாக்க மினல் குர்ஆன் கேட்டாங்க, குர்ஆன் உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பகுதியை சொன்னார். ஒருத்தர் சொன்னார், மஈ சூரத்துல் பக்ரா ஓ சூரத்துன் கதா ஓ கதா, எனக்கு பல சூரா மனப்பாடம், குறிப்பாக சூரத்துல் பக்ரா என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னபோது சர்க்காரி ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அமீருக்கும் அந்த படைக்கு நீங்களே தளபதி என்றார்கள். ஒரு படையின் தளபதியை நியமனம் செய்வதற்கு சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்துக் கொண்ட அளவுகோல் உடல் பலமல்ல, உடல் பலமல்ல, போர் பயிற்சி அல்ல. போர் பயிற்சியை இந்த சமூகம் எப்போதும் கொடுக்கும், ஆனால் அதை நம்புவதில்லை. உடல் பலத்துக்கு மதிப்பு கொடுப்போம், அதை நம்புவதில்லை. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் வெற்றி ஒவ்வொரு மனிதனின் இருதயத்தின் திருக்குறானின் வெளிச்சத்தை கொண்டே வெற்றி கிடைக்கும். இன்னொரு பக்கம் அவருடைய இமானின் பிரகாசத்தால் வெற்றி கிடைக்கும். இன்றைக்கும் உலகத்தில் நாம் சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் தாண்டி நமது இருதயம் வெளிச்சமானால் இந்த மண்ணில் நாமே வெற்றியாளர்கள், நாமே வெற்றியாளர்கள். இன்னைக்கு நம்ம மனசை தான் கருப்பாக்கிட்டோம், நம்முடைய உள்ளம் தான் கெட்டு போச்சு. யாருடைய வளர்ச்சியும் இந்த உள்ளம் தாங்குவதில்லை, குடும்பத்தின் வளர்ச்சியை கூட தாங்குவதில்லை. போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். நமக்கிடையே குழப்பம் என்பது வெளியில் இருந்தல்ல, நமக்குள்ளேயே குழப்பம். நமக்கிடையே குழப்பம் என்பது வெளியில் இருந்தல்ல, நமக்குள்ளேயே குழப்பம். யார் வாழ வேண்டும், யார் வீழ வேண்டும் என்று வெளியில் யாரும் தீர்மானிக்கவில்லை, நாமே தீர்மானிக்கிறோம். நான் இங்கே கவலையோடு சொல்வேன், நாளைய இந்தியாவில் நாம் சரித்திரம் படைக்க வேண்டும். திருக்குர்ஆனை உங்கள் வாழ்க்கையின் முன்மாதிரியாக மாற்றுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஆளுமையிலும் நமக்கு அல்லாஹ் நசீபை வழங்குவான். திருக்குர்ஆன் நமது வாழ்க்கையின் முன்மாதிரி. சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆனை வைத்து தலைமையை தீர்மானிக்கிறார்கள். மஷ்வராவில் குர்ஆனை அதிகம் ஓதியவர்களை முற்படுத்துவார்கள். அப்ப குர்ஆன் முழுசா இறங்கல்ல, குர்ஆன் முழுசா இறங்கல்ல. இறங்கி ஆயத்துக்களில் யார் கூடுதலா மனனம் பண்ணாங்களோ, உஹத் யுத்தம் முடிஞ்சு போச்சு, 70 சஹாபாக்கள் ஷஹீத். அல்லாமா ஐனி புகாரியின் விளக்க உரையில் எழுதுவார், 70 சஹாபிகள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. குழி தோண்டுவார் பாருங்க, அவர் காயப்பட்டிருக்கிறார். கபரு தோண்டுபவர் காயப்பட்டிருக்கிறார். அதிக கபறுகளை தோண்டும் வாய்ப்புகள் இல்லை. கிட்டத்தட்ட 100 சஹாபாக்கள் காயப்பட்டு இருக்கிறார்கள். ஒரே குழியில் 2 பேரை அடக்கம் செய்கிறார்கள் முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜனாசாவை கையில் வாங்கிய போது நபி பெருமான் கேட்ட வார்த்தையை ஹதீஸ் வரலாற்றில் தங்க எழுத்தால் எழுதும். பெருமானார் கேட்டாங்க, இவர்களில் ஐயுகும் அக்ஸரு அஹ்தன் லில் குர்ஆன், இந்த 2 சஹாபிகளில் யார் குர்ஆன் அதிகமாக மனசில் வச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க. ஒரு சஹாபியின் பக்கம் சுட்டி காட்டப்பட்ட போது அந்த ஜனாசாவை முதலில் வையுங்கள் மன்னரையிலே என்றார்கள். இந்த உலகத்தில் ஹாஃபில்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னவர்கள், மஷ்வராவில் முதன்மை இடத்தை தந்தவர்கள், தளபதியாக அவர்களை நியமனம் செய்தவர்கள், இமாமாக நிற்பதற்கும் அவர்களே அக்ஸரு குர்ஆனன், அதிகமாக குர்ஆன் ஓதுகிறவர்கள். இன்னொரு ஹதீஸில் அக்ரஉஹும், அவர்களில் யார் குர்ஆனை நிறைய ஓதியிருக்கிறார்களோ, அழகுபட ஓதுகிறார்களோ, அவர்கள் இமாமுக்கும் தகுதி என்று அடையாளம் காட்டியவர்கள் மறுமையின் முதல் இடம். அவ்வளவு மனாசிருல் ஆகிரா, மறுமையின் இடத்தில் முதல் இடம் கபரு, கபரிலும் ஹாஃபில்களே முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றார்கள்.
அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் ஹாஃபிள்களாக தேர்ந்தெடுப்பானாக. வயசானவங்களும் முயற்சி எடுக்கணும் நான் சொல்றேன். சஹாபாக்கள் குர்ஆன மனனம் செய்யும் போது கிட்டத்தட்ட 70% சஹாபிகளுக்கு 50 வயசுக்கு மேலதான் மனப்பாடம் செய்தான். 50 வயசுக்கு மேல குர்ஆன மனப்பாடம் செய்தான். இங்கே நான் சொல்ல வருகிற செய்தியை உங்கள் கவனத்தில் விட்டு விட்டு நான் இங்கே சில முக்கிய தகவல்களை பதிவு செய்வேன். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தினுடைய வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும், இந்த சமூகத்தின் வளத்தையும், இந்த சமூகத்தின் வெற்றியையும் குர்ஆனை முன்னிறுத்தியே தீர்மானிக்கிறார்கள். இன்றைக்கு திருக்குர்ஆனை சில இடங்களுக்கு நாம் சொந்தமாக்கி இருக்கிறோம், சில நேரங்களில் ஓத வைத்திருக்கிறோம், சில காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோம். அதில்தான் நாம் விலகினப்பட்டு போனோம். திருக்குறானோடு எல்லா நிலைகளையும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குவார்கள். உலகத்திலே பார்த்தால் நன்மை, கேட்டால் நன்மை, ஓதினால் நன்மை, குர்ஆனை தவிர வேற எந்த ஒன்றுக்கும் இல்லை. திருக்குறானை ஒருமுறை பார்த்தால் நன்மை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்வார்கள், குர்ஆனை நீ திறந்து பார், அந்த பார்வை மீண்டும் மீண்டும் ஏற்பட்டால் உன் கண் பார்வை கூட மங்காது என்றார்கள். அல்லாஹ் பார்வையை பிரகாசமாக்குவானாக. திருக்குறானை திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை பார்க்கிறவர்களுக்கு கூட பார்வை மங்குவதில்லை, பார்வைக்கு கூட பாக்கியம். இந்த உலகத்தில் வான்மறை குர்ஆன் ஷரீஃப், அதை ஓதுவது அதை விட பெரிய பாக்கியம். திருக்குறானை ஓத அப்துல்லா இப்னு மசூது சொன்ன ஒரு செய்தி இங்கே நான் பதிவு செய்வேன். அதிகமாக குர்ஆனை ஓதுபவர்கள் அவர்களுக்கு மூலவியாதி வராது என்றார்கள் இப்னு மசூத். என்ன வராது? மூலவியாதி. நிறைய பேர் இன்னைக்கு கூடுதலாக உட்கார்ந்தா மூலவியாதி ஏற்படும், மழை ஜலம் கழிக்க முடியாது, கஷ்டம், அவர்களுக்கு இரத்தம் அதிக ஊத்து ஏற்படும். இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஒருத்தர் ஓதுனா உட்கார்ந்து தான் ஓதுவார். குர்ஆன் அதிகமாக ஓதும்போது உடம்புல சூடு ஏற்படும், அப்போ சூடு ஏற்பட்டால் அதனால தான் மூலம் பிரச்சனை ஆகுது. குர்ஆனை ஓதுவதால் ஏற்படும் சூடு மூலமுறைக்கும் உன்னை கொண்டு செல்லாது என்பதை தாண்டி இருக்கிற மூலத்தை சரியாக்கும் என்றார். நோய்களுக்கு கூட நிவாரணம் என்கிறான் அல்லாஹ். அதற்கு தப்சீரை பார்த்தால் கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான தப்சீரில் குர்ஆன் அதனுடைய வார்த்தைகளை சொன்னாலே ஷிஃபான்னு எழுதுவான். குர்ஆனுடைய வார்த்தையை உச்சரி, ஒரு நோயாளியை குர்ஆன் எடுத்து ஓத சொல்லுங்க, அவர் ஓதினாலே ஷிஃபா. ஓதுவதற்கு கூட உடலுக்கு சுகம் அளிக்கிற ஒரு மறை, ஓதினால் இருக்கிற நோயை குணப்படுத்துகின்ற ஒரு பாக்கியம் திருக்குறானுக்கு உண்டு என்று சஹாபி பெருமக்கள் குர்ஆனின் வெளிச்சத்தில் நின்று பேசுவார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தாண்டி பிறரை ஓத வைத்து கேளுங்கள் என்றார்கள். அல்லாஹ் சொல்வான், திருக்குறான் ஓதப்பட்டால் காது கொடுத்து கேளுங்கள், அமைதியாகி விடுங்கள். ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் துர்ஹமூன். ஆயத்துக்கு விளக்கம் பாருங்கள். குர்ஆனை பிறர் ஓத நீங்கள் கேட்டால் அல்லாஹ்வின் ரஹ்மத்தே உங்கள் மீது இறங்கும் என்று எழுதினார்கள். இன்னைக்கு எல்லாம் காரிகள் ஓதுனாங்க, நம்ம கேட்டோம். லஅல்லக்கும் துர்ஹமூன், கேட்பதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி, நீங்கள் அருள் செய்யப்படுகிறீர்கள், ரஹமத் உங்களை சூழும். அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு மதிப்பென்ன என்று தெரியுமா உங்களுக்கு? எப்போது ஒருவருக்கு ரப்புடைய ரஹமத்து தொட்டு விடுமோ அந்த மனிதரை உலகத்தில் எந்த தீங்கும் தொடுவதற்கு அனுமதிக்கப்படாது என்று எழுதுகிறார்கள். ரஹமத்து தொடணும். அதான் இமாம் ஷாபி துவா கேட்பாங்க, உன் ரஹமத்தான ஒரு பார்வை என் மீது பட்டு விடட்டும் ரப்பே. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். உன் ரஹமத்தான நதரே ரஹ்மா, உன்னுடைய ரஹமத்தான ஒரு பார்வை என் மேல பட்டா போதும், என் வாழ்க்கை பூரா சொர்க்கம் ஆகும். ஒரு ரஹமத்தின் பார்வை வாழ்க்கை எல்லாம் சொர்க்கமாக்கும் என்றால் அல்லாஹ் சொல்வான், திருக்குறானை கேளுங்கள், உங்களுக்கு ரஹமத் உண்டு என்றான்.
நம்ம கேட்பதில் கூட பல பேருக்கு பல நேரத்தில் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ரத் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுத்து கூப்பிட்டு உட்கார வைத்து ஃபக்ரஹு அலையல் குர்ஆன் இப்னு மஸ்ஊத், இமாம் புகாரி எழுதுவார் இந்த நிகழ்வை, குர்ஆனை எனக்கு ஓதுங்கள் என்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் கேட்டாங்க, அஅக்ரவு அலைக வஅலைக உன்ஸில் யா ரசூலல்லாஹ், தங்களுக்கே அல்லாஹ் அருளி கொண்டிருக்கிற வான்மறை, தாங்கள் மீது இறக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வான்மறையை நான் ஓதுவதா? ஓதணும்னா மற்றவங்க ஓத சொன்னா ஓதுவாங்க. இப்னு மஸ்ஊத் இப்னு மஸ்ஊத் குர்ஆனை ஓதுனா வானில் பறக்கும் பறவையும் நின்று கேட்கும். இப்னு மஸ்ஊத் ஓதுனால் பறவைகளும் நின்று கேட்கும். அத்தகைய நீங்காரம் தெய்வீக குரல் இப்னு மஸ்ஊதுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊதை கூப்பிட்டு குர்ஆன் ஓத சொன்ன போது அவங்க ஓத தயார், ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு ஐயம், வஅலைக உன்ஸில், திருக்குர்ஆன் தங்கள் மீது அருளப்பட நான் எப்படி ஓதுவேன், அல்லாஹுவின் தூதர் சொன்ன வார்த்தையை இங்கே நான் சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன். இன்னி உஹிப்பு அன்னஸ்மா மின் கைரி, இன்னொருவரை ஓத வைத்து கேட்க நான் பிரியப்படுகிறேன். இன்னொருவரை ஓத வைத்து கேட்க நான் பிரியப்படுகிறேன். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஓதுவார்கள், சூரத்துல் நிசாவை எடுத்து ஓதுவார்கள். ஃபகைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜீனா பிக அலா ஹவுலாய் ஷஹீதா என்ற ஆயத்து வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இங்க ஹாஃபிதுகள் இருக்கிறீங்க, சூரத்து நிசாவில் ஃபகைபைதா ஜீனாங்கிறது கிட்டத்தட்ட அரை ஜுசுவை தாண்டி விடும். அவங்க துவக்கி ஓதிக்கொண்டிருக்கிற இடம் பெருமானார் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அத்தனை அமைதி, மூச்சு விடும் சத்தம் கூட வெளியில் கேட்கலங்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா, ஃபான்சிது குர்ஆன் ஓதுனா அவ்வளவு அமைதி, பெருமானாரின் மூச்சு கூட என் காதில் விழவில்லை, நான் ஓதினேன். அந்த ஆயத்து வந்தபோது ஒரு முனங்கல் சப்தம் கேட்டது, நான் நிறுத்தினேன், பார்த்தேன், ஹதரத்து சர்க்காரை ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கண்களும் கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க நான் நிறுத்திவிட்டேன், யா ரசூலல்லாஹ் என்றேன். நபி பெருமான் அந்த ஆயத்துக்கு முன்னால் அழுதார்கள், கண்ணீர் வழிந்தது. காரணம் சொன்னார்கள், எல்லா உம்மத்துக்கும் அல்லாஹ் ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவதாக சொன்னான், என்னை இந்த உம்மத்துக்கு சாட்சியாக கொண்டு வருவேன் என்கிறான், நான் கவலைப்படுகிறேன், இந்த உம்மத்துக்கு பாதகமாக சாட்சி சொல்லும் நிலையில் இந்த உம்மத்து வாழ்ந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கட்டும். இந்த உம்மத்து வாழும் வாழ்க்கை அல்லாஹுவை ரசூலை ஷரியத்தை அந்த உணர்வுகளை குறைத்து கொண்டிருக்குமையானால் இந்த உம்மத்துக்கு பாதகமாக சாட்சி சொல்லும் இடத்தில் நான் நிறுத்தப்பட்டு விடுவேனோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது என்றார்கள். என் உம்மத்துக்கு சாட்சி சொல்வதை நினைத்த போது என்னால் இருக்க முடியவில்லை, அழுதேன் என்கிறார்கள். எம்பெருமான் நம்மீது எப்போதும் அக்கறை கொண்டவர்கள், நம்மீது எப்போதும் உயர்வான பார்வை உடையவர்கள், எப்போதும் நாம் உயர வேண்டும் மறுமையிலும் உலகத்திலும் என்று நினைத்தவர்கள். அந்த நினைப்பு அவர்களின் கண்ணீராக வழிந்தது. இங்கே நான் இரண்டு செய்திகளை சொல்வேன், ஒன்று திருக்குர்ஆனை கேட்பதில் இத்தனை இன்பம், இன்னொரு பக்கம் அந்த வார்த்தைகளின் பொருளை வள்ளல் நபிகள் உணர்வு பூர்வமாக சிந்தித்து அழுத நிலையில் கேட்கிறார்கள், கேட்க வேண்டும், பொருள் விளக்கி கேட்க வேண்டும் என்பதையும் இங்கே உணர்த்துகிறார்கள். அல்லாஹ் பொருளோடு குர்ஆனை ஓதுவதற்கும் விளங்குவதற்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு நிறைய வார்த்தைகள் தான் மனப்பாடம் செய்திருக்கோம். குர்ஆனுடைய பொருள் தெரிஞ்சா எந்த இமாமும் அழாம தொலைக்க முடியாது. பின்னால நிக்கிறவங்க கண்ணீர் வடிக்கணும், பின்னால் நிற்கிறவங்க கண்ணீர் வடிக்கணும். நிறைய திருக்குர்ஆனுடைய சூராக்கள் அதை ஓத ஓத அற்புதமான ரப்பனுடைய குதிரத்தும், இன்னொரு பக்கம் ரப்பனுடைய பேர் உதவிகளும் உபகாரங்களும் ஜொலிக்கும். அதை கேட்டால் அத்தனை இன்பம், இன்னொரு பக்கம் கண்ணீர் வடிக்கும் இடம். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அதன் பொருளை விளங்க தௌஃபீக் செய்வானாக. அன்னை ஆயிஷா தாமதமாக வீட்டுக்கு வந்தாங்க. அன்னை ஆயிஷா, என் பெருமான் இரவு நேரமாச்சம்மா, ரொம்ப லேட் ஆகிட்டீங்களேன்னு கேட்டாங்க. இரவு நேரத்தில் இவ்வளோ லேட் என்னான்னு கேட்டாங்க. ஐஷா நாய் சொன்னாங்க, வர்ற வழியில் சமீத்து குராத் மீனா சஹாபி, உங்கள் சஹாபி ஒருத்தர் குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க, வீட்டுக்குள்ளே வெளியில் சத்தம் கேட்டுச்சு, நான் வர்ற வழி நின்றுட்டேன் நாயகமே.
பெருமானார் கேட்குறாங்க, நேரம் என்னான்னு தெரியுமாண்டு. ரொம்ப லேட்டு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம், கிட்டத்தட்ட ராத்திரியினுடைய ஒரு பகுதி கழிஞ்சு போச்சு. ஐஷா சொன்னாங்க, நின்னதும் தெரியல, உங்கள்கிட்ட வரணுங்கிற கவனமும் வரல. அந்த கிராத்தை கேட்க கேட்க இன்பமானே. அப்போ ரசூல் கண்டிக்கணுமே, 2 மணி நேரம் ஒரு பெண்ணு ராத்திரி நின்று ஒரு இடத்துல கேட்கலாமான்னு. இல்லை, அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க, அந்த வீடை எனக்கு காட்டுனாங்க, எனக்கு காட்டுங்க வாங்க, நான் கூப்பிட்டு வந்தாங்க. அதிசானமானது, அன்னை ஆயிஷாவை அழைத்து வருகிறார்கள். எந்த வீடு? வீட்டை கொண்டு நிப்பாட்டுறாங்க, கிராத்து கேட்குது. எம் பெருமானும் நின்று கேட்டார்கள். எவ்வளவு நேரம் நின்னாங்க? கிட்டத்தட்ட ராத்திரியில் சுலுசை 2 பாகம் கடந்து போக ஒரு 3 மணி நேரம் பெருமானார் நின்றுருக்கிறாங்க ஆயிஷாவோடு. குரான் அவர் ஓதிட்டே இருக்கிறார், யாருன்னு தெரியார். பெருமானார் கேட்டாங்க, யாரு தெரியுமான்னாங்க, தெரியல. இவர் மௌலா அபி ஹுதைஃபா, அதரத்து சாலிம், சாலிம் ரதியல்லாஹு அன்ஹு, அபி ஹுதைஃபாவின் அடிமை என்றார்கள். ஒரு அடிமை பகலெல்லாம் எஜமானுக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டும், எஜமானுடைய பணிவிடை செய்ய வேண்டும், ராத்திரி கொஞ்சம் அயர்ந்து படுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அடிமை பகலெல்லாம் எஜமானோடு இருந்துவிட்டு இரவில் மிகப்பெரிய எஜமானான அல்லாஹ்வுக்கு முன்னால் திருக்குர்ஆனை இரவின் கிட்டத்தட்ட மிகப்பெரிய நேரத்தை குர்ஆன் ஷரீஃபில் ஓதுவதில் கழித்தார். எம் பெருமான் அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மன் அராத அய்யந்துர இலா ரஜுலும் மின் நஹ்லில் ஜன்னா ஃபல்யந்துர் இலா சாலிம், சொர்க்கவாசி ஒருவர் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவரை நீங்க பார்க்க வேண்டுமா? இந்த சாலிமை பாருங்கள், இந்த சாலிமை பாருங்கள், அவர் சொர்க்கவாசி. தன் எஜமானினுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றியதற்கு பின்னால் இரவிலே ஓய்வெடுக்க வேண்டும், கொஞ்சம் ஆறாமாக வேண்டும், சுகம் பெற வேண்டும். அதையெல்லாம் விட அவருக்கு மிகப்பெரிய சுகம் திருக்குர்ஆன் ஓதுவதில் இருந்ததால் அல்லாஹுவின் தூதர் நின்று கேட்கிறார்கள், அன்னை ஆயிஷா நின்று கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் இந்த மண்ணில் வாடும் சொர்க்கவாசி என்றார்கள். நான் ஹாபிலுகளை சொல்வேன், திருக்குர்ஆனோடு உங்கள் தொடர்புகள் இப்படி இருக்குமையானால் அந்த வாழும் சொர்க்கவாசி ஒருவருக்கு தீர்மானிக்கப்பட்ட பட்டம் அல்ல, அது எல்லோருக்கும் பொருந்தும் என்று சொல்வேன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. திருக்குர்ஆனை ஓதுவதும் பாக்கியம், அதை பிறர் ஓத கேட்பதும் பாக்கியம். அல்லாஹுவின் தூதர் பிறர் ஓத கேட்டார்கள், ஓத கேட்கிறத போது தாம் போய் நிற்கிறாங்க, ராத்திரி நேரண்டு கூட பார்க்கல. எத்தனையோ ஹிதுமத்து நபிக்கு இருக்கிறது, நீண்ட நேரம் மனைவியர்களின் கடமை, இன்னொரு பக்கம் இறைவனுடைய தொடர்பு, இத்தனைக்கெல்லாம் மேலால் பெரிய பாக்கியம் என்பதை சமூகம் உணரச் செய்வார்கள். சங்கை மிக்கவர்களே, இன்றைக்கு ஹாஃபிதுகள் இருக்கிறாங்க, நம்ம குரானை ஓதுறோம் பார்க்கிறோம், இன்ஷா அல்லாஹ் குரானை கேட்கிறோம், பிறர் ஓத சொல்லி கேட்கணும். இன்றைக்கு தேவை என்ன? குரான் நம்முடைய வாழ்க்கைக்கு வரணும், குரானுடைய தொடர்பை வளர்க்கணும், நமக்கு ஒரு பாதுகாப்பு. இதை தாண்டி ஒரு வாழ்க்கையை வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் உங்கள் வாழ்க்கையாகட்டும் என்கிறார்கள். திருக்குர்ஆன் உங்கள் வாழ்க்கையாகட்டும். சஹாபாக்களின் காலம் வான்முறையில் வசனம் இறங்குற போதெல்லாம் ஒவ்வொரு வசனமும் அவர்களின் வாழ்க்கையாக மலர்வதில் அத்தனை ஆனந்தம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிரியமானவைகளை அல்லாஹுவின் வழியில் நீங்கள் செலவழித்தால் நீங்கள் நன்மைக்கு சொந்தக்காரர்கள். அந்த ஆயத்து இறங்கிய போது மிகப்பெரிய புரட்சி. என்ன புரட்சி? ஒவ்வொரு சஹாபியின் நாவிலும் புறப்பட்ட வார்த்தை, எனக்கு இருக்கும் பொருள்களில் பிரியமானது எது, எனக்கு இருக்கும் பொருள்களில் பிரியமானது எது, எனக்கு பிரியமான பொருள் எது. ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை வீதிகளில், மஸ்ஜிதுகளில், போகும் இடங்களில், அவர்கள் சம்பாதிக்கும் இடங்களில் உச்சரித்தார்கள் என்று திருக்குர்ஆனின் நிழலில் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான் ஒரு வார்த்தையை, உங்களுக்கு பிரியமானது நீங்க செலவு செய்யுங்க, உங்களுக்கு பிரியமானதை கொடுங்க, நீங்க நற்பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள் என்றான். அந்த வசனம் இறங்கின அடுத்த நிமிஷம் அந்த வாயத்தை எப்படி கொண்டு வர்றாங்க? எனக்கு எது பிரியம், அவரவர்களுக்கு பிரியத்தை தூக்கிட்டு வர்றாங்க. அவரவர்களுக்கு என்ன பிரியம்? தோட்டம் பிரியமா கொடுத்தார்கள், சொத்து பிரியமா கொடுத்தார்கள். ஒருவர் அடிமையை நேசிக்கிறார், அவர் சொல்றார் என் மனைவியை விட இந்த அடிமையை நேசித்தேன் என்றார். இங்கே நேரம் ரொம்ப சுருக்கம், நான் மிக முக்கியமான தகவலை மாத்திரம், என் மனைவியை விட என் அடிமையை நேசித்தேன், காரணம் அவள் அந்தஸ்தும் அழகும் நிறைந்தவள், அந்த அடிமைதான் எனக்கு பிரியமாக இருந்தால், எனக்கு அல்லாஹ்வுக்காக பிரியமானதை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது என் அடிமையையே நான் உரிமை விட்டு அல்லாஹ்வுக்காக கொடுத்தேன், மனசில்லை அல்லாஹ் சொன்னான், என் மனசை மாற்றினேன் என்றார்.
அதுதான் திருக்குரானுடைய வாழ்க்கை. இன்னைக்கு குரான் நம்முடைய கையில 6666 ஆயத்து என்று ஒரு செய்தியின் அடிப்படையில் நமக்கு கிடைத்திருக்கும் என்றால், இந்த 6666 ஆயத்துக்களையும் வாழ்ந்து முடித்த ஒரு சமூகத்தை இந்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியாகவும் நபிகள் நாயகம் தந்திருக்கிறார்கள். இது வெறும் வாழ்க்கையை வழிகாட்டி அல்ல, இந்த வாழ்க்கையை நேசித்தவர்கள் வாழ்ந்தவர்களை நமக்கு முன்மாதிரியாக உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருவார்கள். குர்ஆன் ஷரீஃபில் ஒரு ஆயத்து இறங்குச்சு. எனக்கு உரிய நேரத்தில் ஒரு நிமிடத்தை முந்த விடாமலும் ஒரு நிமிடம் பிந்தி விடாமலும் இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்துவேன். அல்லாவிற்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் என்று ஒரு வசனம் இறங்குச்சு. அல்லாமா முஹியுத்தீன் பின் அரபி இதிலே ஒரு அற்புதமான செய்தி ஒன்றை எழுதுவார். இந்த ஆயத்து இறங்கிய போது மூன்று வகையாக மக்கள் பிரிஞ்சு போனாங்க. இந்த ஆயத்துக்குள்ளால் அதை விளங்கும் இடத்தில் அடுத்த தலைமுறை மூன்று வகை ரஹமத் இறங்குதுங்கிற அல்லாஹ்வுடைய ரஹமத்து அல்லாஹு தஆலா அதை நினைவதில் பரக்கத்தை நசீபாக்கட்டும். லேசா துரல் விழுதில்ல, அது சலசலப்பு வேண்டாம். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரஹமத்து செய்யப்படுவீர்கள். இங்கே அல்லாஹுவின் வான்முறை குறித்து பேசப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் ஒரு சில துளிகள் விழும், நம்ம பொருந்திக்கிடுவோம். அதனால கொஞ்சம் சலசலப்பான கூட்டத்தினுடைய கண்ணியம் போயிடும். முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை முன்னிறுத்தி கற்றுக் கொடுத்த அந்த வாழ்க்கையில் மன்வல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார், அந்த ஆயத்தை விளங்கின விதத்துல மூணு மக்களா பிரிஞ்சாங்க. அல்லாமா முஹியுத்தீன் பின் அரபி எழுதுவார், அந்த மூணு வகையில ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட மக்கள்லாம் வாழ்ந்தான் பாருங்க, துரோகம் செய்தவர்கள், தீனுக்கு எதிரானவர்கள், குர்ஆனை களங்கமாக்கியவர்கள் வாழ்ந்த காலம் குறித்து எழுதுவார். ஒரு கூட்டம் சொன்னாங்களாம், எப்பா அல்லாஹ் குர்ஆன்ல வசனம் இறக்கிட்டான், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்போங்க யாரு, இதிலிருந்து என்ன விளங்குது, அல்லாஹ் கொடுக்கறேன் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் கடன் கேட்கிற இடத்துக்கு வந்துட்டான். அல்லாஹ் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கறேங்கிறான். பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸ், எதுல்லாஹி மல்லா, அல்லாஹ்வுடைய ரெண்டு கையும் நிரம்ப இருக்கிறது, சஹாவுல் லைலி ஒன்னஹார், அவன் ராத்திரியிலும் கொடுப்பான் பகலிலும் கொடுப்பான், அல்லாஹ் நமக்கு நிரம்ப கொடுப்பானாக. அப்படி அதுல சரி வருமா, அசத்து நம்ம சொன்னதுனால இருக்கிறாங்க. ஆமா, எப்படி தாங்கலாமா, கொஞ்சம் இடத்த மாத்திக்கலாம், தாங்கலாமா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா உங்களை கபூல் செய்வானாக, என்னையும் சேர்த்து கபூல் செய்வானாக. எதுல்லாஹி மல்லா, அல்லாஹ்வின் ரசூல் சொன்ன இந்த செய்தியை இமாம் முஹம்மத் பின் இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி எழுதுவார். அல்லாஹ் கொடைவல்லல், அவன் கை நிரம்ப இருக்கிறது, சஹாவுல் லைலி வன்னஹார், அவன் இரவில் கொடுக்கிறான் வள்ளலாக இருப்பான் பகலிலும் கொடுக்கிறான். இந்த ஹதீஸ்ல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பெருமானார் முதல்ல இரவுங்கிறாங்க, என்ன எத்தனை பெரிய கொடை வள்ளலா இருந்தாலும் ராத்திரி கொடுக்கறது இல்லை, ராத்திரி கொடுத்தா பரக்கத்து போயிடும் சில பேர் நம்பி வச்சிருக்காங்க. நீங்க ராத்திரி போய் கேட்டா அவர் சொல்லிடுவார், அதற்கு சுபு தோல்ட்டு வாங்கன்றுவார். இல்லை மதரசா பட்டமளி பிழாக்குங்க, இருக்கட்டும் ஹசரத் சுபுக்கு பின்னால் வாங்க. ஒரு தடவை பொம்பளைங்கள்ட்ட போய் கேட்பாங்க, அந்த அம்மா சீதை விச்சலிடும், ராத்திரி கொடுக்கறதா, முடிஞ்சு போச்சு, நம்ம ரிமோட்டே அங்கே தான் இருக்குது. இப்போ ஒருத்தர் மதரசா விஷயமா போய் பேசணும், அவர் எங்களை பார்த்தோன்னு சொல்ற, ஹசரத் தாங்களெல்லாம் வந்துட்டீங்க சிறப்பாக செய்துருவோம்னார். நானும் ஹசரத்து கூட வந்தவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய பரக்கத்து தான் மதரசாக்கு, கொஞ்ச நேரம் இருங்கன்னு உள்ளே போனார். அப்பவுமே நமக்கு ஒரு சின்ன நெருட, சீதேவி உள்ள போறாரு, அங்க போனார் என்ன நடந்துச்சோ. அப்புறம் ரெண்டாவது வந்து சொன்னார், ஹஜரத் மதரசா நம்ம மதரசா எப்பவும் செய்யலான்ட்டார், முடிஞ்சு போச்சு சீதேவி. அதனாலதான் இன்னைக்கு சமுதாயத்துல நம்ம முதல்ல பரிசுத்தமான இதயத்தை நம்ம வீட்டு பெண்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க பரிசுத்தமானால், அவர்கள் விசாலமானால், அவர்கள் உயர்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த தீனின் எல்லா காரியங்களும் வெற்றி பெற்றுவிடும். அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களை விசாலமாக்கி வைப்பானாக, உயர்வான எண்ணங்களை வழங்குவானாக. சஹாவுல் லைலி வன்னஹார், அவன் இரவெல்லாம் கொடுப்பான் பகலிலும் கொடுப்பான், அவன் இரவில் கொடுக்கும் வள்ளல் பகலிலும் கொடுக்கும் வள்ளல் என்று அல்லாஹ் சொல்வான். இங்கே அந்த மனிதர்கள் எப்படி பேசினார்கள், அல்லாஹ் இங்கே கடன் கேட்க வந்து விட்டான், அழகிய கடன் என்று பெயர் வைத்திருக்கிறான். இங்கே அவன் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறான்னா, நிறைய கொடுத்துட்டு அவன் கடனாளியா போயிட்டான். அப்ப இந்த ஆயத்துல நம்ம என்ன பாடம் பெறணும், நம்ம இனிமேல் கொடுக்கறத நிறுத்திடணும்.
யாருக்கும் கொடுக்கக்கூடாது. கச்சிதமாக சொத்தை சேர்த்து வைக்கணும், கொடுத்தா நீ கடனாளி ஆகிடுவேன் அல்லாஹ் சொல்கிறான் என்று ஒரு கூட்டம் பேசினான். திருக்குறானை விளங்குற அந்த விதம் அல்லாமா இப்னுல் அரபி எழுதுகிறார். இன்னொரு கூட்டம் சொன்னா பார்த்தீங்களா, அல்லாஹ் கொடுத்து கொடுத்து ஏழையா போயிட்டான். இன்னைக்கு அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கிறான், அவன் நமக்கு கொடுத்தான் அது இல்லை, நம்மிடத்தில் கேட்கிறான் என்ன விளங்குகிறது, அவன் ஏழை நாமே பணக்காரர்கள், அல்லாஹ் ஏழை நாம் பணக்காரர்கள். இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு சரியான கோபத்தை கொடுத்துச்சு. அல்லாஹ் உடனே கண்டிச்சு இறக்கினான், லகத் சமியா அல்லாஹ் கவுலல் லதீன காலு இன்னல்லாஹ் ஃபகீர் நாங்களே பணக்காரர்கள் என்று சொல்கிறார்களே அவன் காது கொடுத்து கேட்டான், அல்லாஹ் கேட்டு விட்டான், மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டான், இந்த வார்த்தையை நன்கு எழுதி வையுங்கள், அவன் வரட்டும், அவனை விடமாட்டேன் என்றான். அவன் சபதம் எடுத்தா நம்ம தாங்க முடியுமான்னு கேட்கிறேன். அவன் சொன்னதை எழுதும்படி மலக்குகளுக்கு கட்டளையிட்டோம். இந்த ரெண்டு கூட்டம், ஒரு கூட்டம் பணத்தை சேர்க்கணும், கொடுத்துட்டே இருந்தால் அல்லாஹ் மாதிரி நம்மளும் ஏழையாக போயிடுவோம், கடனாளி ஆகிடுவோம். இன்னொரு கூட்டம், இப்போ அல்லாஹ் ஏழையாக போயிட்டா நம்மகிட்ட கேட்க வந்துட்டான், நம்ம தான் பணக்காரர்கள். நான் என்ன சொல்வேன்னா, உலகத்தில் எத்தனை கோடி இருந்தாலும் சரி நம்ம ஏழை தான், அல்லாஹ் தான் கனி, அவன் தேவையற்றவன். பணம் மட்டும் அல்ல பணக்காரன் என்பதற்கு, கனிங்கிற அரபி சொல்லை அல்லாஹ் சொல்வான், உலகத்தில் வாழ்க்கையில் தேவையில்லாத இடத்தை எந்த மனிதனும் பெற முடியாது, அல்லாஹ் மாத்திரமே தேவையற்றவன். நாம் தேவை மனிதர்களிடத்தில் வேணுமென்றால் இல்லாமல் இருக்கலாம், அல்லாஹ்வின் பக்கம் நாம் தேவையாக வேண்டும். ஃபகீர் என்று சொன்னால் முஹதாஜுன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் தேவையாகும் அந்த இடத்தில் நாம் எல்லோரும் சமம், அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்ம பணத்தை தாண்டி மக்கள்கிட்ட தேவையாக கூடாது, ஹயாத் வரைக்கும் அல்லாஹ்வை தவிர யார்கிட்டையும் தேவையை சொல்லக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌபி செய்வானா, இந்த சமுதாயத்துக்கு தௌபி செய்வானாக. சீதே கொஞ்சம் ஆமீன் சொல்லுங்களேன், இது தமிழ்நாடு தானே, நம்ம எங்கே பயான் செய்தால் நீங்கள் யூடியூப்பில் கேட்கலாம், ஆமீன் சத்தம் என் சத்தத்தோடு பெருசாக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்களே, தட்டி எதுவும் கொடுக்க சொல்லட்டுமா? நான் ஒன்றை சொல்வேன், இப்பமெல்லாம் நீங்கள் கேட்குற இந்த துவா, இந்த சாலிஹீங்களின் சபை அல்லாஹ் கபூல் செய்துட்டா இந்த துவாவே நம்ம வாழ்க்கைக்கு பெரிய விமோச்சனம் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஆமீன் சொல்றதை மறந்துடாதீங்க. சங்கை மிக்கவர்களே, ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்த பெரிய வாழ்க்கை, உலகத்தில் எப்போதும் நம்முடைய தேவையை ரப்பை தவிர யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது, இன்னொருவர் தெரியும்படி நடக்கவும் கூடாது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை தேவை இருந்துச்சு, கேட்கல, அதை தாண்டி இன்னொருவர் நம்மை பார்த்தால் இவர் தேவை உள்ள மனுஷன் விளங்காத அளவிற்கு, யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அகனியா, அவர்களின் நிலை புரியாதவர்கள், இவங்களெல்லாம் பெரிய செல்வ சீமான்களாக இருப்பார்களோ என்று எண்ணும் அளவிற்கு அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அந்த சஹாபி அன்னைக்கு சாப்பிடல, காலையில் பசி, மதியம் பசி, நேற்று பூரம் பசி, வெறும் வயிற்றில் இருப்பார். மக்களுடைய பார்வையில் அவங்களை தெரிந்தவங்களுக்கு தவிர மற்றவங்க பார்க்கும்போது இவங்க பெரிய சீமான்களோ கொடைவள்ளல்களோ பணக்காரர்களோ என்று எண்ணும் அளவிற்கு உதடில் கூட எண்ணெய் தேய்ப்பார்கள். ஏன் தெரியுமா, என் உதடு காய்ந்தால் நான் பட்டினி கிடக்கிறேன் என்று ஒருவர் தெரிந்து எனக்கு ஏதேனும் தந்துவிடக் கூடாது, என் தேவையை ரப்பு மட்டுமே தெரிய வேண்டும், என் தேவையை ரப்பிடத்தில் மாத்திரமே கேட்க வேண்டும். இந்த பட்டமளிப்பு விழாவின் பரக்கத்தால் இந்த சுன்னத்தை நாம் பின்பற்ற அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். உலகத்தில் யார்ட்டையும் கேட்கக்கூடாது, யார்கிட்ட கேட்டாலும் அவமானம், என் உடன் பிறந்த அண்ணனோ தம்பியோ நான் கேட்டால் அவமானம், கேட்கறது ரப்பட்டு மட்டும்தான். அவன் எவ்வளவு கொடுத்தாலும் சொல்லி காட்டினாதான் அவனுக்கு சந்தோஷம் வரும். ஹயாத்துறையும் சொல்லாட்டாலும் ஜனாசாவில சொல்லுவான், என் தம்பி மூத்தா போயிட்டாரு, ஒரு காலத்தில் நான் தான் அவரை தூக்கி விட்டேன். எப்போ பாடியை தூக்கும்போது சொல்லுவான், ஒரு காலத்தில் அவரை தூக்கின இப்போ ஆலயை தூக்கிட்டேம்மா. நல்ல விளங்கியங்க, யாராக இருந்தாலும் கொடுத்ததை சொல்லி காட்டாத வரையிலும் அவருக்கு திருப்தி வராது, என் ரப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறான், நான் சரியாகவே நடக்கவில்லை, அவன் கொடுப்பதை நிறுத்துவதில்லை, நான் சரியாட்டே நடக்கல, அவன் கொடுக்கறதை நிறுத்துறதில்லை, அவன் அன்பு இல்லை என்றால்
இந்த மண் உலகமே இருக்கார். அல்லாஹ் அந்த அன்பில் நனைய தௌஃபிக் செய்வானார். மூணாவது ஒரு கூட்டம், மூணு கூட்டம் ஞாபகம் வச்சுக்கிறணும். திருக்குறானினுடைய ஒரு வரியை எப்படியெல்லாம் அந்த பெருமக்கள் விளங்கி கொண்டார்கள், நஷ்டத்தை அடைந்தார்கள். இன்னொரு கூட்டம், மாணவியின் அருமை தோழர்கள் காலத்தில் இறங்கிய போது அபு தஹ்தஹா என்ற சஹாபி, அபு தல்ஹா அல்ல, அபு தஹ்தா என்ற சஹாபி ஓடி வந்தாங்க நபிட்ட. நாயகமே, அல்லாஹ் குரான்ல இப்படி ஒரு வசனத்தை இறக்கிட்டானே, அழகிய கடன் அல்லாஹுக்கு கொடுப்பவர்கள் உண்டா, உண்மையில் நம்மிடத்தில் கடன் கேட்கிறானா? அவர் கேட்டார். உண்மையிலேயே அல்லாஹ் கடன் கேட்கிறானான்னு கேட்டார். எம்பெருமான் சொன்ன ஒத்த வார்த்தையின் பதில், எம்பெருமான் சொன்ன ஒத்த வார்த்தையின் பதில் வரலாற்றினுடைய கோல்டு எழுத்துக்கள். நஅம் யுதுகிலுக்கல் ஜன்னா, ஆம், அல்லாஹ் கடன் கேட்கிறான், உன்னை சொர்க்கத்தில் தங்க வைப்பதற்காக கேட்கிறான். ஒத்த வார்த்தையின் பதில் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. அல்லாஹ் கேட்கிறான், உன்னை சொர்க்கத்தில் தங்க வைப்பதற்காக. சுபஹானல்லாஹ், என் வாழ்க்கை என்ன, நான் சேர்த்தது என்ன, நான் உழைத்தது என்ன, நான் சம்பாதித்தது என்ன, எத்தனை ஆயிரம் கோடி நான் கொடுத்தாலும் சொர்க்கத்து மாளிகையை வாங்க முடியுமா? அல்லாஹ் கடன் கேட்கிறான், உண்மையில் கேட்கிறானா என்று கேட்கிறார். சையிதுனா அபு தஹதா சர்க்காரே ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்தை வரி வார்த்தையில் பதில், கோல்டு வார்த்தை அந்த வார்த்தை, நஅம் யுதுகிலுக்கல் ஜன்னா, அல்லாஹ் கேட்கிறான், உண்மையிலே கேட்கிறான், உனக்கு சொர்க்கத்தில் கொண்டு உன்னை தங்க வைக்கிறது கேட்கிறான். அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கிற ஒவ்வொன்றும் அழகிய கடன். இந்த மதரசாவின் பட்டமளிப்பு விழா உட்பட இந்த மதரசாவின் வளர்ச்சி குறித்து நீங்கள் எத்தனை கொடுத்தீர்களோ அழகிய கடன், அந்த கடனுக்கு கூலி உத்தம நபிகளின் பதில். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை ரசிப்பாக்குவான். சொர்க்கம் வரலாறு நீண்டது, ரெண்டு வரியில சொல்லி முடிக்கிறேன். அபு தஹ்தா அப்படின்னா என்னுடைய அந்த இதை எல்லாத்தையும் கொடுக்குறேன்னார். அப்படிலாம் கொடுத்துடக்கூடாதுப்பா, உனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கானாங்க. இன்னைக்கு நமக்கு சொத்து இருக்குது, பள்ளிவாசலில் போய் என்னென்ன சொத்து இருக்குது எல்லாத்தையும் தர்றேன்னா அல்ஹம்துலில்லாஹ் உட்கார வச்சு ஒரு டீ வாங்கி கொடுத்து நிர்வாகம் சந்தோஷப்பட்டு ஒரு பொன்னாடை போத்தி அவ்வளோத்தையும் எழுதி வாங்கி அனுப்பிடுவாங்க. பொதுவான நிலை கொடுக்கறன்னா யார் வேண்டாம் பாங்க. என் பெருமான் உலகத்தில் மிகச்சிறந்த முன்மாதிரியான வாழ்க்கையின் வழிகாட்டி, இல்லை அத்தனையையும் நீ கொடுக்கக்கூடாது, உன் மனைவி மக்கள் பராரியாக ஏழைகளாக நாலு பேரிடத்தில் தேவையாகும் நிலையில் நீ விட்டு செல்வதை நான் அனுமதிக்க முடியாது. யார் நல்ல தந்தை? நபி பெருமான் இடத்தில் ஒருவர் கேட்பார், ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு சொத்து வைத்து போகிறார், பணங்களை கொடுத்து போகிறார், அந்த பிள்ளைகளுக்காக சேமிப்பு வைத்திருக்கிறார். இன்னொரு தந்தை, பிள்ளைகளுக்கு ஒன்றுமில்லை, பராரிகளாக ஏழைகளாக நாலு பேரிடத்தில் தேவையாகும் வாழ்க்கையில் விட்டு சென்றிருக்கிறார். அய்யுல் அபவைனி கைருன் யா ரசூலல்லாஹ், இந்த இரண்டு தந்தையில் யார் சிறந்த தந்தை என்று கேட்கிறார்கள். ஆன்மீகத்தின் பேராசான் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவை இந்த உம்மத்தில் அடையாளம் காட்டிய இடத்தை இன்னொருவரால் காட்ட முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் நின்ற நிலையை இன்னொருவரால் நிற்க முடியாது. அல்லாஹ்வின் அன்பில் அவர்கள் முழுங்கி குளித்த இடத்தில் இன்னொருவர் முங்க முடியாது. இப்படி மிகச்சிறந்த ஆன்மீகத்தின் உச்சத்தை தொட்டவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசல் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதோடு நிறுத்தி விடாமல் உலகத்தில் அழகிய வாழ்க்கையை, சமூகம் போற்றும் வாழ்க்கையை, மண்ணில் சிறக்கும் வார்த்தையை, மண்ணில் உயரும் வார்த்தையை, என் அரசியலிலும் நான் அழகான மனிதனாக திகழும் வார்த்தையை இந்த மண்ணில் அழகாக கற்றுக் கொடுத்த ஒரே மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தந்தை பிள்ளைக்கு சொத்து வைத்து விட்டு விடைபெற்று இருக்கிறார், இன்னொரு தந்தை பிள்ளைகளை ஏழைகளாக பராதிகளாக நாலு பேரிடத்தில் வாங்கி சாப்பிடும் இடத்தில் நிறுத்தி சென்றிருக்கிறார். அய்யுல்லபவை நிகை, இந்த வார்த்தையை இமாம் புகாரியை எழுதுகிறார். அய்யுல்லபவை நிகை, இந்த இரண்டு தந்தையில் சிறந்தவர் யார் என்று கேட்டபோது கருணிய சீலர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த தந்தை தன் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை வைத்து செல்கிறாரோ, சேமிப்பு வைத்து செல்கிறாரோ, வாய்ப்புகளை கொடுத்து செல்கிறாரோ, அந்த தந்தை தான் பிள்ளைகளை ஒன்றும் இல்லாமல் விட்டு சென்ற தந்தையை விட அல்லாஹுவின் பார்வையிலும் என் பார்வையிலும் சிறந்தவர் என்றார். கொடுங்கள்,
மார்க்கத்திற்காக சமூகத்திற்காக தீனுக்காக அதன் வளர்ச்சிக்காக அதில் நீங்கள் சொர்க்கமே பெறுகிறீர்கள். சொத்துக்களை அழித்து விடாதீர்கள், அனாச்சாரங்களில் அழித்து விடாதீர்கள். ஒரு திருமணத்தின் பெயரால் பல கோடிகளை சீரழிக்கிறோமே, உசாராகிவிடுங்கள். சுஃபியானு சௌரி சொல்வார், உங்கள் கரங்களில் பணங்களும் சொத்துக்களும் பொருளாதாரமும் இல்லை என்றால் இந்த சமூகம் உங்களை கை குட்டையை போல் கசக்கி விடுவார்கள். அப்படி ஒரு காலத்தில் வாழ்கிறோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்துடைய பொருளாதாரம் நிறைய சீரழிக்கப்படுது, வீணாக்கப்படுது. நாங்கள் பட்டமளிப்பு விழாவில் பதிவு செய்ய வேண்டிய செய்தி என்பது மனப்பாடம் செய்துலாம் பதிவு செய்யறதில்லை. இங்க எந்த வார்த்தை பேச வேண்டுமோ அந்த வார்த்தையை என் நாவில் நீ பேச வேண்டும். அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டுதான் மீட்டிங். நான் பேசவில்லை, இந்த நாவில் ரப்பு பேசுகிறான். நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், என் பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாளைய தலைமுறையை இந்த மண்ணில் கண்ணியத்தோடும் மானத்தோடும் ஈமானோடும் வாழ வைப்பதற்கு இந்த சமூகத்தின் பொருளாதாரம் சின்ன சின்ன கல்யாணங்களின் பெயரால், குடும்ப வைபவங்களின் பெயரால், அனாச்சாரங்களில் அழிப்பதில் நாம் கொஞ்சம் விழிப்புணர்வு பெறுவோம். சமூகத்தினுடைய நலனிலும் வளர்ச்சியிலும் பொருளாதாரம் பாக்கியம் பெறட்டும், சொர்க்கமும் கிடைக்கும். நல்ல தந்தை என்ற பெயர் இந்த மண்ணில் தங்கியும் உங்களை வாழ வைக்கும். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. இன்னும் 7 நிமிஷம் இருக்குது நான் முடிக்கிறதுக்கு. அந்த டயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன பேசுறதுலாம் முக்கியம் இல்லை. டயம் தாண்டி யாராவது வந்து அதரத் சீட்டு கீட்டு தந்தா நமக்கு அது பிடிக்கிறது இல்லை. ஏன்னா இந்த மார்க்க விஷயத்தை வந்து முடிக்க சொல்றதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. என்னால் முடிக்கவும் முடியாது. ஆழமானது இது, நேரம் முடிச்சு வைக்கும். இப்போ நீங்கள் இவ்வளோதான் செய்தின்னு விளங்கிடக்கூடாது. இல்லை, திருக்குறானோடு நாம் வாழ வேண்டிய செய்தி என் ஹயாத் பூரா கேட்கணும், என் வாழ்நாள் பூரா நான் கேட்கணும். இங்கே ஒரு சேம்பில் ஒரு 3/4 மணி நேரத்தில் கொஞ்சம் தகவலை உங்கள் இதயத்தில் பதிக்கிறோம். எத்தனை வார்த்தைகளை அல்லாஹ் வெளிப்படுத்தினானோ, ஒரு வினாடியோ ஒரு வார்த்தையோ வீணாகி விடாமல் உங்கள் இதயத்தில் தக்க வைத்து நாளைய தலைமுறையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானா. வீட்டுக்கு ஓடி வர்றார் சைதுனா அபூ தஹதா. மனைவிட்ட வந்தார். பெருமானா சொல்றாங்க, எல்லாத்தையும் எல்லாம் கொடுக்க கூடாதுப்பா, உன் பிள்ளைக்கு வேணும் இல்லை, மனைவிக்கு வேணும் இல்லை, ஒரு பாகத்தை கொடுன்னா. ஒரு சொத்து இருக்குது, ஒரு தோட்டம்னார். அது நீண்ட வரலாறு. வீட்டுக்கு வந்தார். தோட்டத்தில் மனைவி நிற்கிறாங்க, அவங்க புள்ள 2 புள்ளை. அந்த அம்மா தோட்டத்தில் நிற்கிறாங்க. அந்த பிள்ளைங்கள் எல்லாம் அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் தோட்டத்துக்குள்ளே நுழையாம வெளியில் நின்று சொன்னார் அந்த மனைவியை, யா உம்மு தஹதா, உம்மு தஹதா, வெளியில் வாங்கன்னா. என்னான்னு கேட்டாங்க. இந்த தோட்டம் மின் மாலி, இது ஏன் சொத்து அல்ல, அல்லாஹ்வுடைய சொத்து, அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டேன்னா. நல்லா விளங்கணும். அந்த தோட்டத்துக்குள்ளதான் குடியல் இருக்குது, வீடு இருக்குது, அவங்க சேமிச்ச பணம்லாம் உள்ள வச்சிருக்கிறாங்க தோட்டத்துக்குள்ள. நீங்க வெளியில வந்திருக்க, இது அல்லாஹ்வுடைய சொத்து, நம்ம சொத்து இல்லை, அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டேன்னாங்க. இப்ப நான் போய் இப்ப வீட்டில் இன்னைக்கு பயானம் முடிச்சுட்டு எங்க வீட்டை மாட்ட, ஏமா நீ பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வெளியில வந்துரு, என்னங்க வீட்டை அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டேன்னா நான் பள்ளியோ செலவு படுக்கணும். நீங்கள் நினைச்சா வீட்டை கொடுப்பீங்க, நினைச்சா எங்களை வெளியில் கூப்பிடுவீங்களா? அதெல்லாம் வாழ்க்கை. அந்த பெண்கள் பண்படுத்தப்பட்ட விதத்தை முஹம்மது ரசூலுல்லாவின் வெளிச்சம் காட்டும். அந்த பெண்கள் பண்பட்ட இடத்தை முஹம்மது ரசூலுல்லாவின் வெளிச்சம் காட்டும். முஹம்மது ரசூலுல்லா அவர்களை பார்த்தவர்கள் வெளிச்சம் அடைந்தார்கள். அவர்களின் புறத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட செய்தியில் தன் வாழ்க்கையே கொடுத்தார்கள். அல்லாஹ் அந்த இடத்தில் நாங்கள் வாழச் செய்வானாக. இன்னைக்கு அந்த ஹதீஸுகள் இருக்குது. வாழ வேண்டிய சமூகத்தை தான் நாங்கள் வார்த்தெடுக்க கடமைப்படுகிறோம். கண்ணீர் வடிப்போம் தஹஜ்ஜத்தில் ரப்படத்தில். அந்த சமூகம் இன்றைக்கு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அந்த அம்மா 2 பிள்ளைகளும் கூப்பிட்டுச்சு. அந்த அம்மா அந்த துணியில் பழங்களை கீழே கிடந்தது போய் எடுத்து வச்சிருக்காங்களாம், எடுத்து வச்சிருக்காங்க. அல்லாமல் இப்னு கசீர் தஃப்சீரில் இந்த ஹதீஸை ரொம்ப அழகாக எழுதுவார். மடியில் அள்ளி வச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்னவன் அப்படி கீழே தட்டினாங்களாம். தட்டிட்டு என்ன சொல்றீங்க, ரபி அல்லாஹு திஜாரத், இந்த வியாபாரத்தில் அல்லாஹ் லாபம் தந்து விட்டான்னு சொன்னான். இந்த வியாபாரம் லாபம், தோட்டத்தை அல்லாஹ்வுக்குள்ள கொடுத்தீங்க, லாபகரமான வியாபாரம். தட்டுனாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க 2 பேர் ஜோப்புல
கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை போட்டிருந்தாங்க, அதை எடுத்து கீழே போட்டாங்களாம். கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. வரும்போது அந்த பையன் வாயில் ஒரு பழத்தை போட்டு மென்றுட்டு வர்றாரு. சின்ன பிள்ளைங்க கீழே நிப்பாட்டி வாயில் கையை போட்டு எடுத்து, மகனே இதுவரைக்கும் விழுங்கினது நம்ம சொத்து, இப்போ நீ விழுங்கின அது அல்லாவின் சொத்து. கக்கிடுனாங்க, கஹு மகனே துப்பிவிடு. எங்கள் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், இந்த பெண்களை நீங்கள் திரும்பி பாருங்கள். இந்த நாட்டில் ஹிஜாபுக்கு பின்னால் உலகம் திரும்பி வரும் இன்ஷா அல்லாஹ். திரும்பி பாருங்கள், உம்மு தஹாவை திரும்பி பாருங்கள். உலகத்தின் ஆசைகளை தாண்டி, உணர்வுகளை தாண்டி, விருப்பங்களை தாண்டி, செல்வத்தை தாண்டி, பொருளாதாரத்தை தாண்டி, எதிர்காலம் என்னவாகுமோ என்பதை தாண்டி, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இடத்தில் கொடுத்து விட்டேன் என்று சொன்னபோது, இதுதான் என் வாழ்க்கைக்கும் என் மறுமைக்கும் வெற்றி வியாபாரம் என்ற அந்த வார்த்தையை உலகம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்கிறது. உம்மு தஹாவை திருக்குறானுடைய ஒவ்வொரு வரிகளும் வாழ்ந்து காட்டப்பட்ட வரி என்று சொல்வதில் நான் இங்கே ஆனந்தம் அடைகிறேன். ஏதோ ஒரு நூலை கையில் தந்துட்டு பெருமானார் போகவில்லை, வாழ முடியுமா என்ற கேள்வி எழுப்புகிற எந்த மனிதனையும் இந்த மண் விடாது. காரணம், வாழ்ந்து காட்டிவிட்ட ஒரு சரித்திரம் மிக்க பாரம்பரியத்தை நமக்கு தந்து விட்டார்கள். நிறைவாக சொல்லி முடிப்பேன். பெருமைப்பட்டாங்க, போட்டி போட்டாங்க சஹாபாக்கள், அத்தனையும் குரானை கொண்டே வச்சுக்கிட்டாங்க. அவங்க பெருமை குரானை கொண்டு பெருமை. ஔசு ஹஸ்ரஜ் ரெண்டு கூட்டம், என்னுடைய நிறைவு பகுதி இதை சொல்லி நான் முடிப்பேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் கேட்பேன், நிறைய பேர் பதிவு செய்கிறீங்க, சும்மா பதிவு செய்யக்கூடாது, வீட்டில் போய் இன்னொருக்கு போட்டு கேட்கணும். என் வாழ்க்கையோடு குரான் எப்படி, ஆயத்துக்களை எப்படி நான் ரசித்தேன், சுவைத்தேன், வாழ்ந்தேன், இன்னும் எப்படி நான் மாற வேண்டும். ரமதான் வருகிறது, என்னுடைய வார்த்தைகள் திருக்குறானோடு இருக்க வேண்டும். இரவில் ஒரு குரானை, பகலில் ஒரு குரானை இமாம் ஷாஃபிஈ ரமதானில் முடிப்பார்கள். ரமதான் முடியும், 60 குரானை இமாம் ஷாஃபிஈ முடிப்பார்கள். இமாம் அபு ஹனீஃபா 30 குரானை முடிப்பார்கள் என்றெல்லாம் வரலாற்றை படிக்கிறோம், கேட்கிறோம். நான் எத்தனை குரானை முடிக்கப் போகிறேன் இந்த ரமதானில், நீங்கள் உறுதி போல வேண்டும். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. சும்மா வாழ்ந்துட்டு மறைஞ்சிடக்கூடாது, மறைஞ்ச பின்னால் மண் உலகத்தில் நிலைக்க வேண்டும். சரித்திரத்தை இன்னொரு ஒரு பேரிலே சொல்வது இருந்தாலும், நான் சரித்திரம் சொல்லப்படும் வாழ்க்கையும் வாழ வேண்டும். சரித்திரம் சொல்லப்படும் வாழ்க்கை நான் வாழணும். சாபிகள்கிட்ட போட்டி இருந்துச்சு, குரானை கொண்டே போட்டி. ஔசு ஹஸ்ரஜ் ரெண்டு கூட்டம், ஔசு கூட்டம் முதல்ல சொன்னாங்களாம், எங்களுக்கு பெருமை இருக்குதுன்னாங்க. எங்களுக்கு பாக்கி காலமரம் சண்டை போட்டவங்க, இப்போ பெருமானார் அவங்களை ஈமானை கொண்டு உயர்த்திட்டாங்க, ஈமானை கொண்டு போட்டி போட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, நாங்கள் பாக்கியமானவங்க, எங்கள் சமுதாயம் அந்தஸ்தை பெற்றுட்டு. என்னன்னா, அல்லாவாலும் ரசூலாலும் உயர்த்தப்பட்ட ஒரு 4 பேர் எங்கள் பாரம்பரியம் இருக்கிறாங்கன்னாங்க. என்னப்பா, எங்கள் கூட்டத்தில் தான் மலக்குமார்கள் ஒருவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டினாங்க. நல்லா வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், உங்கள் பிள்ளைகள்ட்ட கொண்டு சேர்க்கணும். இந்த சமுதாயம் சரித்திரத்தை மறந்தோம் என்றால் பெரிய பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கையாயிடும். 4 பேர்கள் எங்களுக்கு சொந்தம், அல்லாஹும் ரசூலும் பாராட்டுகின்ற 4 மனிதர்களை எங்கள் ஹவுஸு பெற்று இருக்கிறது. ஒருவர் அவங்க மௌத்தான போது அவங்க ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டினாங்க, அவங்க ஷஹீத் ஆகிட்டாங்க, மலக்குமார்கள் குளிப்பாட்டினாங்க. ஷஹீதுகளுடைய ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடாது, ஆனால் இங்கே குளிப்பாட்டுறாங்க. பொருள் இருந்துச்சு, குளிப்பாட்டினாங்க. அவர் குளிக்க கடமையாக இருந்தார், குளிப்பாட்டினாங்க. இதையெல்லாம் இங்கே விவரிக்க முடியாது, குளிப்பாட்டினாங்க. அப்படி மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்ட சையதுனா ஹம்தலத்துல் கசீ ஔசை சார்ந்தவர்கள். பெருமை எங்கே வருது பாருங்க, எங்களுக்குள்ள பெருமையெல்லாம் இந்த உலகத்திலேயே மலக்குமார்கள் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டிருப்பார்கள் என்றால், அப்படி குளிப்பாட்டப்பட்ட பாக்கியம் பெற்ற அந்த மனிதர் எங்கள் ஔசு கபீலாவை சார்ந்த சையதுனா ஹம்தலத்துல் ஹசீல். இரண்டாவது, ஒருவர் மௌத்தா போயிட்டாரு, பெருமானார் அவரை படை தளபதியை அனுப்பி வச்சாங்க, எதிரிகள் கொன்னுட்டாங்க, ஷஹீத் ஆகிட்டாங்க. அவங்க பாடியை எடுக்க ஓடினாங்க எதிரிகள், அவங்க பாடியை எடுத்து கொண்டு வந்து கண்ணந்துண்டமாக வெட்டணும் அப்படின்ட்டு ஓட்டம் போட்டாங்க. அந்த பாடியை நெருங்க விடாமல் தேனி ஈக்களின் கூட்டத்தை அனுப்பி அல்லாஹ் அந்த பாடியை ஜனாசாவை பாதுகாத்தான். தேனி ஈக்களை அனுப்பி ஜனாசா பாதுகாக்கப்பட்டு எதிரிகளே திக்குமுக்காடாடி ஓடிட்டாங்க. அந்த ஜனாசா ஔசை சார்ந்த சையிதுனா யாரு,
நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை சஹாபி ஆசிம் ரழியல்லாஹு அன்ஹு அவர் எங்கள் அவுஸ் சார்ந்தவர்னாங்க. சைதுனா ஆசிம் பாதுகாக்கப்பட்டார். ஹமத்துஹு அல்லாஹ் அவர்களை எதிர்கொண்டு பாதுகாக்கிறான். தேனீக்கள் வச்சு பாதுகாத்தான். எதிரிகள் கடைசருக்கும் கிட்ட நெருங்க முடியல. ரெண்டாச்சா மூணாவது சொன்னாங்க, ஒரு ஜனாசா ஒருத்தர் மௌத்தா போன போது அரிசியை ஒழுங்குச்சு. அரிசி ஒரு ஒழுங்கு ஒழுங்குச்சான். அரிசியில் ஒரு ஆட்டம் பெருமானார் சொன்னாங்க, அந்த மௌத்துக்கு போது அரிசி ஒரு ஒழுக்கம் ஆயிட்டு. அரிசியே ஒழுங்கு மனவிற்கு வாழ்ந்த ஒரு மனிதர் எங்கள் அவுசை சார்ந்த சையதுனா ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அவுஸ்ன்னாங்க. நாலாவது ஒருத்தர் யார் தெரியுமா? உலகத்தில் எதுக்கு சாட்சி சொன்னால் ரெண்டு பேர் வேணும். ஒரு கல்யாணத்துக்கு சாட்சி ரெண்டு ஆம்பளைங்க சொல்லணும். ஒரு கோர்ட்டில் சாட்சி ரெண்டு பேர் சொல்லணும். பெருமானார் ஒருத்தரை பற்றி சொன்னாங்க, அவர் ஒரு ஆள் சாட்சி சொன்னால் போதும், ரெண்டு பேர் சொன்னதற்கு சமம். உலகத்தில் அப்படி ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். மொத்த உலகத்தில் அன்னைக்கு இன்னைக்கும் எங்கே போனாலும் ரெண்டு பேர் வேணும் சாட்சிக்கு. இங்கே இவர் ஒருவர் சொன்னால் போதும், ரெண்டு சாட்சியாக எழுதுங்கள் என்றார்கள். சையதுனா ஹுசைமத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஹுசைமா எங்கள் அவுசை சார்ந்தவர்கள், நாங்கள் தான் அந்த நாலு அருள் பெற்றவர்களை சுமந்திருக்கிறோம் பெருமை பேசினாங்களாம். யாரு அவுஸ் கூட்டம்? இன்னும் ஒன்னரை நிமிஷத்தில் முடிக்கிறேன். இன்னும் ஒன்னரை நிமிஷத்தில் அவுஸ் கூட்டம் பெருமை பேசினாங்க. ஹசரத் சொன்ன பெருமை தான் இங்கே இந்த பொருத்தமான சபையிலே கிடைக்க வேண்டும். அவங்க சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குரான் அங்கிற இலையில் எழுதி வச்சாங்க, கட்டையில் எழுதி வச்சாங்க, ஓலையில் எழுதி வச்சாங்க. அந்த குரானை பூரா பெருமானார் காலத்தில் சேமித்தாங்க. அதை பூரா ஒன்றுபடுத்துகிற இடத்துல இருந்தாங்க ஒரு நாலு பேர். அந்த நாலு பேரும் எங்கள் ஹசரஜை சார்ந்தவர்கள். சையதுனா உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஸயீத் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு, நாலு பேர் தான் ஜமஅல் குர்ஆன் ஃபீ ஜமஅல் குர்ஆன் ஃபீ ஜமானி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே குர்ஆன் ஒன்று சேர்த்தவங்க. இன்றைக்கி நீங்கள் வரலாற்றை திறந்து பாருங்களேன், பெருமானார் காலத்தில் குர்ஆன் அப்படி இப்படி ஒன்று சேர்த்து கொண்ட அந்த நாலு சாபிகள், இந்த நாலு பேரும் ஹஸ்ரஜை சார்ந்தவர்கள். நாங்கள் தான் கொடுத்து வச்சோம் கியாமத்து வரைக்கும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு குர்ஆனை தன் வாழ்க்கையின் உயர்வாக ஆக்கி பெருமைப்பட்ட அந்த மனிதர்கள். அதனால நான் சொல்றேன், நான் ஹாபிஸ்னா அது பெரிய பெருமை, பெரிய பாக்கியம். என்ன காரணம்? எனக்கு அல்லாஹ் அந்தஸ்து கொடுக்கறான். என்ன பெத்த தாய் தந்தையர்களுக்கு சொர்க்கத்துல தங்க கிரீடம் வைக்கிறான் நாங்க பெருமானார். மாத்திரம் அல்ல, என்னை கூப்பிட்டு சொல்லுவானா, நீ ஓதுப்பா, ஓதிட்டே போ, எங்க போய் உன்னுடைய ஓதல் முடியுமோ அங்க வரைக்கும் உனக்கு சொர்க்கத்துல இடத்தை விரிச்சு தந்துடுறேன். ஆபீஸ்களுக்கு பெருமானார் சொன்ன சிறப்ப வார்த்தைகள் இல்லை. அல்லாஹ் இந்த பட்டமளிப்பு விழாவை பொருந்து கொள்வானாங்க. இதற்கு பாடுபட்ட உஸ்தாதுமார்களை பொருந்து கொள்வானாங்க. சிறப்பான மௌத்தமின் உட்பட இதர பேராசிரியர் பெருமக்கள், இங்கே நிர்வாக பெருமக்கள், இந்த ஊரிலும் வெளி ஊர்களிலும் இங்கே வருகை புரிந்தவர்களும் இதற்கு தோள் கொடுத்து துணை நின்று தன் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் கொடுத்தவர்களை அவன் அருள் பார்வையை பார்த்து புரிந்து கொள்வானாக. ஹயாத்து வரையிலும் படுக்கையாகி விடாமல் பாதுகாப்பானாக, முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தமும் அவன் இஷ்கு கலந்து ஓடச் செய்வானாக. அவனை மறக்காத அத்தனை நிமிடங்களையும் நமது வாழ்க்கையாக்குவானாக. இரவும் அவன் சிந்தனையாக்குவானாக, பகலும் அவன் நினைவாக்குவானாக. நாம் பெற்ற மக்களை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அல்லாஹ் அவர்களின் இல்மிலும் இபாதத்திலும் இமானிலும் தக்வாவிலும் அவர்களின் வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் பறக்க செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு எல்லாம் அல்ல அல்லாஹ் திருமணங்களை நசீபாக்குவானாக. நமது பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியை, மனைவி கணவனை பொருந்திக் கொண்டும் விட்டுக் கொடுத்தும் ஒருவர் மற்றவரை மதித்தும் மகிழ்ச்சியோடு மங்களத்தோடு
சொர்க்கம் வரையிலும் தொடரும் வாழ்வை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. நம்முடைய மக்கள் செல்வங்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. ஹயாத் வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. கொரோனாவோ இன்னொரு வைரஸோ இந்த நாட்டையோ நம்முடைய வீட்டையோ உலகத்தையோ தொட்டு விடாமல் காத்தருள் புரிவானாக. மதரசாக்களோ மஸ்ஜிதுகளோ ஹான்காக்களோ இனிமேல் மூடப்படாமல் பாதுகாப்பானாக. சத்தம் ஆமீன் சொல்லுங்களேன். மதரசாக்களோ மஸ்ஜிதுகளோ ஹான்காக்களோ மூடப்படாமல் பாதுகாப்பானாக. இனி ஒரு லாக்டவுனை இந்த மண்ணில் எங்கும் இல்லாமல் காத்தருள் புரிவானாக. நோயின் அச்சம் இந்த சமூகத்தையும் நாட்டையும் விட்டு நீக்கி வைப்பானாக. புனிதமிக்க இரவுகளை, புனிதமான ரமதானை மகிழ்ச்சியோடு சுதந்திரத்தோடு மஸ்ஜிதுடையவர்களாக நாம் திறந்திருந்து அந்த புனித நாட்களை சந்திக்க அருள் பாலிப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது இறுதி நேரம் இறுதி மூச்சு அவன் நினைவில் அவன் இன்பத்தில் அவன் தரிசனத்தில் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்முன்னால் பார்த்து கல்பில் ரப்பை சுமந்து அந்த இன்பத்தில் சக்கராத்தின் துன்பம் தெரியாது நமது ரூகை அவனோடு சங்கமமாக்கி வைப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆ குறிப்பாக சங்கை மிக்க உலமாக்கள் அல்லாவின் அருள் சுமந்த ஹாஃபிதுகள் ஹலீஃபாக்கள் ஷேக்மார்களின் நல்ல துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்து.